காலை வணக்கம். வெல்கம் டு பிரோட் அட்வைசர் யூடியூப் சேனல். நம்ம மார்னிங் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம். இது ஒரு சின்ன பகிர்தல். இன்றைக்கி மதியானம் இன்றைக்கி 2:00 லைவில் போகலான்ருக்கோம். ஸோ இஃப் நீங்கள் மார்க்கெட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். திஸ் மை ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம, செகண்ட் டைம் பண்ண போகிறோம். ஐ எம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட். ஐ எம் ரியலி ஐ டோன்ட் நோ வாட் I don't know how it's going to be. Individual kill, you get a, okay, I'll cross the bridge when it comes. So this is for information. Please be ready with your questions. And 2:00 we'll go live. இது மனோர் சார் ரொம்ப நாளாக கேட்டிருந்தார் லைவ் லைவ்னு. எனக்கு லைவ்னால் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டது. இந்த சென்ஸ் நம்மளுக்கும் சர்ட்டன் நம்பர்ஸ் வரணும் யூடியூப்பில், அது வந்துட்டு இப்போ. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வந்ததோட்டு யூடியூப்பில் லைவ் போக விடுறாங்க, அது இம்பார்ட்டண்ட்டு. ஆரம்பித்தோடனே லைவ் போக முடியாது, அதுதான் மெயின் ரீசன். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஐ தாட் மார்னிங் லைவ் போகலான்னு நினச்சேன், 11:30. பட் அதை விட 2:00 வில் பி பெட்டர். ஏன்னா அப்போ தான் வந்து ரியல் ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் 2:30 to 3:30. ஐ வில் ட்ரை டு டூ பிட்வீன் 2 to 2:45 ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் சி அவுட் கோஸ். ஓகே, மார்னிங் பார்க்கலாம். 28 அட்வான்சஸ், 22 டிக்ளைன்ஸ். மார்க்கெட் இஸ் வெரி ஸ்ட்ராங். நெக்ஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் பார்ப்போம். ஸ்னாப்ஷாட்டில் 9886 732, இது ஓகே. இது வந்து ஒரு 1000 தான் நல்லாயிருக்கும், பட் 8886 தான் இருக்குது. இது ஒரு 1000 நம்பர்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. வால்யூம் வந்து 17,000 crores 10:30. நேற்று 14,000 இது 10 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். மை ரெக்கார்டிங் டைம் இஸ் 10:30 இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் நான். ஓகே, நிஃப்டி ஓகே, நல்லா ப்ராடாக க்ரீனாக தான் இருக்குது. ஸோ இது இது ஒரு ஸ்னாப்ஷாட் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்போ இது இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா விக்ஸ் தவிர மீது விக்ஸ் அண்ட் மிட் கேப் தவிர இதெல்லாம் இப்போ பாசிட்டிவில் இருக்குது. ஓகே, நிஃப்டி 0.31, இது 0.36, இது 0.33, 0.30, நிஃப்டி 500, 0.30, 0.09, 0.43. ஓகே, நம்ம அதில் தான் ஓப்பன் ப்ரைஸ்லாம் பார்க்க முடியும். பட் இதிலே இப்போ இதுலேயே ஐ திங்க் திஸ் இஸ் பெட்டர் தென் தி பிக்கர் ஒன், தி இண்டைசஸ். ஓகே, அண்ட் இது ஆல்சோ காட் பிபி டிவிடெண்ட் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். திஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக் ஸ்க்ரீன். இதான் நான் இதை கவனிக்கிறேன். ஓகே, ப்ரைஸ் டு புக்கெலாம் இப்போ நம்ம பி நம்ம நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்துக்கும் பி இங்கேயே வருது. ஃபேன்டாஸ்டிக். ஓகே, தட்ஸ் கிரேட். ஸோ நிஃப்டி பி நம்ம வில் டாக் அபவுட் பி லேட்டர். ஓகே, ஸ்மால் கேப் 0.43, மிட் கேப் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறது யார் யார் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே. ஓகே, இது மூணு தான் இருக்கிறதே ஸ்ட்ராங். 0.3 இருக்குது, எல்லாம் கொஞ்சம் அளவுக்கு ஸ்ட்ராங். ஸோ இவங்க தான் ரேலி கொடுக்கணும். ஸ்மால் கேப் 0.43 அண்ட் தட் இஸ் வெரி டிசோன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் க்ரீன் எக்ஸப்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன என்ன ரேலி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சம் பைங் அட் ஆல் லெவல்ஸ் இருக்குது. பட் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இன்னும் ஆக்ஷன் எல்லாம் வரல. ஓகே, ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் ஆக்ஷன் வந்தால் தான் மார்க்கெட்டு நல்லா இன்னும் மேலே போகும். இந்த டாப் கெய்னரில் பார்த்தா சன் ஃபார்மா, இன்ஃபி, இண்டஸ்இன் பேங்க், விப்ரோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜா, பிரிட்டானியாவில் டாப் கெய்னர்ஸ் இருக்குது. பட் பிரிட்டானியாவில் வந்து ட்ரெண்ட் டவுனில் இருக்குது. நம்ம பிரிட்டானியை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ரிலையன்ஸ் மாதிரி நம்ம பிரிட்டானியை ஒரு வீடியோ போடலாம், ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி போகிறதுக்கு. யூபிஎல் -3, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பாரதி, ஏர்டெல், பவர் கிரெட், இவங்கெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் தான். பட் பாரதி ஏர்டெல் இது மாதிரிலாம் புல் பேக் தான் இதெல்லாம். ஓகே, ஒரு ரேலி கொடுத்துட்டு புல் பேக்கு. ஸோ நம்ம வந்து அந்த வால்யூம் லோ பார்த்துக்கணும். லெட்ஸ் லுக் அட் பாரதி ஏர்டெல் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் பாரதி ஏர்டெல் வாங்கினீங்கன்னா, ஓகே, பாரதி ஏர்டெல், ஓகே, பாரதி ஏர்டெல் எங்கே இருக்கு? ஓகே, ஸோ இங்கே என்ன வால்யூம்? 2 crores, இங்கே 2.81, 2 crores, 2.3, 2.81, 12. ஓகே, ஸோ இந்த இந்த லோ மேலே இருந்தாலே ஸ்ட்ராங் தான். ஸோ இப்போதைக்கு எடுத்திங்கன்னா இந்த இந்த லோ பிரேக் 2.0, இந்த லோ தான் இந்த 4:35 தான் ஸ்டாப் லாஸ். 4:35 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இன்ஃபேக்ட் இங்கே இங்கே வந்து 21 டே மூவிங் ஆவரேஜ் வருது. ஸோ 21 டே மூவிங் ஆவரேஜ் 4:42 ஒரு காட்டுது இங்கே பாருங்கள். சாரி, 4:27, சாரி, 10 டே க்ரீன் இஸ் 10 டே. ஓகே, இங்கே இவங்க சார்ட்டிங்கில் 10 டேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சார்ட்டிங்லேயும் இந்த 10 டேஸ் கிராசிங் ஓவர், இது வந்து ஃபாஸ்டர் சிக்னல். ஓகே, இது வந்து ஃபாஸ்டர் சிக்னல், பட் மே நாட் பி தட் மச் ரிலேயபிள், பட் இட் இஸ் ரிலேயபிள். ஒன்றுமே தெரியாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று பார்த்து இது கிராஸ் ஓவர் பண்ணப்புறம் பண்ணலாம். இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இது வந்து 20. ஸோ
So 10 day moving average is 442, 21 day 427. So you should buy all the way up to 21. Okay? Or you may இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கேயே ஸ்ட்ரென்த் எடுத்துருக்கு, இங்கேயே சப்போர்ட் எடுத்துருக்கனால நம்ம வந்து இந்த 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 இதே கூட ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, டெஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாரதி அட்டல் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நம்ம இது இங்கே போகலாம், வால்யூம் கேனஸ் போகலாம். வால்யூம் கேனஸில் பார்த்தீங்கன்னாக்கா சன் ஃபார்மா அது ரிசல்ட் நல்லா மேலே போயிருக்கு. புதுசாக வந்துருக்கு எஸ்பிஐயில் ரெகுலராக வந்துட்டுருக்கு, புதுசாக வந்துருக்கு சன் ஃபார்மா. ஆல்ரெடி இதெல்லாம் எல்ரெடி வந்தது. ஸோ சன் ஃபார்மா பார்க்கலாம். இது வந்து ட்ரெண்ட் சேஞ்சிங்க தெரியும், இந்த வால்யூமில் ட்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்டு, அந்த அதை ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு தெரியும். வா, ஓ மை காட், மை காட், 450 இங்கே. ஓகே, 455-14. ஓகே, ஓ இன்றைக்கும் இன்றைக்கும் மேலே தான் இருக்குது. இன்றைக்கும் 5% அப்போ ஓ வால்யூம்ஸு, நேற்று வால்யூம்ஸ் பார்க்கலாம். இங்கே இங்கே வந்து 82, 86, 77, 1.6. இந்த இந்த கேண்டில் தான் பை, பட் அடுத்த நாளே மேலே போயிடுச்சு. இது 1.6, இது 2.09 crores. இப்போ வந்து ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மா வந்து இந்த மாதிரி ஸ்டாக் பை ஆன் டிப்ஸ் தான், புரியுதுங்கள? பை ஆன் டிப்ஸ். இப்போதைக்கு சன் ஃபார்மா மட்டும் தான் தெரியுது, வேல்யூ எதுனா இருக்கா பார்க்கலாம். ரிலையன்ஸ் 1860, சன் ஃபார்மா இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, இண்டஸ்இன்டி, ஹெச்டிஎஃப்சி, இதில் புதுசாக எதுவும் இல்லை, எல்லாமே எக்ஸிஸ்டிங், ஆல்ரெடி தெரிஞ்ச நேம் தான். ஸோ வில் பாஸ் திஸ். 25-52 week, 10-52 week. இது வந்து அங்கே இது வந்து ஒரு 60-70 நம்பர்ஸ் போகணும், அது போக மாட்டேங்குது. அப்போ தான் ஒன்றும் ஸ்ட்ராங் மார்க்கெட்டு இல்லை, மார்க்கெட் ஓகே தான். அண்ட் இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 783 ஓப்பன் ப்ரைஸ் மேலே ஸ்ட்ராங், ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி நேற்று க்ளோஸ் 11.87, 11.813 கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆனால் ஸ்ட்ராங்கு, ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இந்த இந்த க்ளோஸுக்கு மேலே ட்ரேட் ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நல்ல ரேலி இருக்கும், இந்த மாதிரி டைமில் நல்ல ரேலி இருக்கும். கீழே ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து இன்னும் நல்லது. மைனஸ்லேருந்து ப்ளஸில் வந்து படி ஸ்ட்ராங் மார்க்கெட், ஞாபகம் வச்சுக்கோ. ப்ளஸில் ஓப்பன் பண்ணி ப்ளஸில் போகிறது வேறு, பட் மைனஸில் ஓப்பன் பண்ணி ப்ளஸில் அப்படி மேலே போகிறது இட்ஸ் புலிஷ். ஓகே, 11.783 கீழே போகல, பாருங்க 6 பாயிண்ட் தான் கீழே போயிருக்கு, யூஅண்டர்ஸ்டாண்ட். ஸோ கீழே ஓப்பன் பண்ணணும்னு பையிங் வந்துட்டுருக்கு, இது வந்து புலிஷ் மார்க்கெட்னு அர்த்தம். ஓகே, இது வேறு தான் ஸ்மால் கேப், வேறு தான் செக்டர்ஸ் பார்க்கலாம். பேங்கிங், ஆட்டோ, இதில் வந்து செக்டர்ஸ் நிறைய இருக்குது, அதில் செக்டர் காட்டில். ஸோ பேங்கிங், இப்போ பேங்கிங் நேற்று பெரிய ரேலி ரெஸ்ட்டு. ஆட்டோ 0.29, எஃப்எம்சிஜி 0.68, ஐடி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறோம், ஐடியில் ட்ரேட் பண்ணால் பணம் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஃபினான்ஷியல் சர்வீஸில் பேங்கிங்கில் போய் ட்ரேட் பண்ணால் பணம் காலியாகிடும், ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் நெகட்டிவில் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மார்ஜினல் ப்ராஃபிட் பிடிஎஸ்டி அதுலாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீடியா வந்து 0.3, ஃபார்மா இன்றைக்கி ஃபார்மா டே, இன்றைக்கி ஃபார்ம் மருந்து ஃபார்மா டே இன்றைக்கி. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பேங்க் இதெல்லாம் வீக்காக இருக்குது, ரியாலிட்டி ஒன்றும் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ மார்க்கெட் டுடே லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வி ஆர் மார்க்கெட் இஸ் புலிஷ் அண்ட் வில் சி யூ. நான் அவங்கள வந்து லைவ் 2:00 லைவில் பார்க்குறேன். லெட்ஸ் வெயிட். தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே.